ஹலோ யூடியூப் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க மேக்ஸிமம் உங்க மொபைல்ல ப்ரோசிங் பண்ணும்போது என்ன லேப் யூஸ் பண்ணுவீங்க ஒடனே குரோமோ மிலோட்டா ஈஸி யூசி ப்ரௌசர் ஸோ அப்படி யூஸ் பண்ணும்பொழுது ஒரு ட்ரிக் இருக்கு என்னன்னா நீங்க வந்து நிறைய மேக்ஸிமம் எல்லாருமே யூசி ப்ரஸ் யூஸ் பண்ணும்போது யூசி ப்ரஸ்லாம் நிறைய செட்டிங்ஸ் வந்து பார்க்கறது இல்லை சும்மாவே ஓப்பன் பண்ணி சும்மாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஏன்னா தானே ஒன்று ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் கரெக்டான ப்ரொசீஜர்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க மற்ற மீதி உள்ளவங்க எல்லாருமே சும்மாவே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நினைக்க பார்க்கலாம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எப்படினா அந்த வீடியோ இப்போ புதுசாக பாக்கிறீங்கன்னா மட்டும் இந்த வீடியோ கையெல்லாம் ரெட் கலர் பட்டன் இருக்காங்க அந்த ரெட் கலர் பட்டன் என்னுடைய மொபைல்ல யூசி ப்ரௌசராக ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ உங்க மொபைல்லையும் ஓப்பன் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஃபுல்லாக பார்த்துட்டு நான் என்னென்ன அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணுறோம் அது மாதிரி நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ அப்படியே வச்சுட்டு இப்படியே இப்படி இது ரோல் பண்ணுங்க இப்படி ரைட்லேருந்து லெஃப்ட் அப்படியே ரோல் பண்ணுங்க ஸோ ரோல் பண்ணோன்னே இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா இதுல யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா இந்த யூடியூப்ல நீங்கள் போய் இந்த யூடியூப்பில் நீங்க போய் வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது ஏன்னா நீங்க வந்து நிறைய இது நார்மலாக யூடியூபில் போய் பார்த்தா டவுன்லோட் பண்ண முடியாது முடியாது வீடியோ இதில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது ட்ரிக்கு யூஸ் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் புரியுதா ஸோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த வீடியோ உங்களுக்கு புரியலைனா இந்த கிளிக் பண்ணி உள்ள எஸ் எல்லாம் போட்டு டவுன்லோட் பண்ணோன்னா அந்த ட்ரிக்கு உங்களுக்கு புரியலைனா இந்த வீடியோக்க டாப்பில் ஒரு ஐ பட்டன் இருக்குதீங்களா அப்படி பாருங்கள் இந்த வீடியோக்க டாப்பில் ஒரு ஐ பட்டன் அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ண அந்த வீடியோ அதுக்குள்ளே இருக்குது அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள் அப்படி இல்லைனா அந்த வீடியோக்கிள்ளே டிஸ்கஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்குது அதையும் போய் பாருங்கள் ஸோ அதை பார்த்தாலே இந்த ஐக்கான கிளிக் பண்ணி உள்ளால போய் வீடியோஸ் இப்படி டவுன்லோட் பண்ணுங்க பிடிச்ச எந்த வீடியோ எல்லாமே பார்க்கலாம் டவுன்லோட் பண்ணி ஈஸியா இருக்கு ஸோ அப்படியே நான் திரும்ப ரோல் பண்ணிக்கிறேன் சோ இந்த மூணு கோட் பாட்டை போற க்ளிக் பண்றேன் கிளிக் பண்ணும்போது ஒன்னு கூட சொல்றேன் இதில் வந்து கிரிக்கெட் லைவ் அப்டேட்லாம் இதில் போய் பாத்துக்கலாம் ஓகே சோ இதில் கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு நைட் மோட் இருக்கு பாத்தீங்களா இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த ஆப்ஷன் இதுல இருக்கனால எல்லாருக்குமே தெரியும் நீங்க நைட் உங்க கண் அதாவது உங்க ஐயை வந்து பாதுகாப்பா யூஸ் பண்ண இது நைட் மோடு யூஸ் பண்ணிக்கலாம் சோ அதை நார்மல் மோடுக்கு மாத்தான் திரும்ப அந்த அதே இடத்துல நார்மல் மோடு இருக்கு கிளிக் பண்ணி நார்மல் மோடு சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே சோ திரும்ப அந்த கூட கிளிக் பண்ணுங்க செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா தெரியுதா அந்த கியர் ஐக்கான் அதை கிளிக் பண்ணுங்க சோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் தர அதுல அப்படியே லைட்டா ரோல் பண்ணுங்க ஓகே அப்படியே ரோல் பண்ணிட்டே வாங்க ப்ரோசிங் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப முக்கியம் ப்ரௌசிங் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள் இந்த இமேஜ் குவாலிட்டி நீங்கள் புதுசாகவே அந்த செட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணலன்னா மீடியம் அல்லது லோவில் இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஹையில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹையில் சேஞ்ச் பண்ணணும் அந்த ஆல் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது லோவில் இருக்கும் அதை ஹையில் கண்டிப்பாக காமிக்கும் ஸோ அதை ஹையில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுங்க தென் அப்படியே ரோல் பண்ணிவிட்டு வாங்க ப்ரைட்னஸ் அப்படி தான் கரெக்டாக தான் ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா வெப்சைட் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வச்சு கரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி காமிக்கும் இதில் வந்து நீங்கள் எல்லாமே மொபைல் இல்லை டெஸ்க்டாப் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் மொபைல் டெஸ்க்டாப் ஃபார்மேட்டில் இருக்கோம் ஸோ மொபைல் ஃபார்மேட்டு மாற்றிருங்க ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் ஏன் காமிக்கும் ஸோ மொபைல் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க ஒர்க் ஆட்ட பேக் வாங்க ஸோ டவுன்லோட் செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியமானது கரெக்டா பாருங்க டவுன்லோட் சோட்டிங்ஸ் மேக்சிமம் இதுல இப்போ சிக்ஸ் இருக்கு நான் சிக்ஸ் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் எல்லாருக்குமே இதுல த்ரீ தான் இருக்கும் ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணுற ஃபோல்டரை செலக்ட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணுங்க மேக்ஸிமம் இன்டர்னல் நல்ல ஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸ்டர்னல் நீங்க சேவ் பண்ணணும்னா இதில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க உங்க எக்ஸ்டர்னல் மெமரி கார்டில் ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு அந்த ஃபோல்டர் உள்ள டேட்டா ஃபோடருக்குள்ளால இந்த யூசி மொபைல் ஃபோல்டர்ல ஃபைல்ஸுக்கு உள்ள நீங்க சேவ் பண்ணுற எல்லா வீடியோஸுமே இருக்கும் ஸோ அப்படி நீங்க சேவ் பண்ணீங்க இல்லைன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல நான் அப்படி சரி செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இல்லைன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிறது உங்களோடய இன்டர்னலில் யூசி டவுன்லோட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக சேவாயிரும் உங்கள் இன்டர்னல்ஸ் ஃபுல்லாகும் ஸோ நீங்கள் கரெக்டான அப்படி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜே ஆகிறது தவிர்க்கப்படும் ஓகே ஸோ அந்த மேக்ஸிமம் டவுன்லோட்ஸ் உங்களுக்கு த்ரீல இருக்கும் அதை சிக்ஸில் கன்வெர்ட் பண்ணிடுங்க ஓகே சிக்ஸில் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ஒரே ஐடியா ஆறு மூவிஸ் ஆறு ஃபோ வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க அடுத்த யூசி நியூஸ் செட்டிங்ஸ் ஓகே ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மேக்ஸிமம் இருக்காங்க தமிழ் தான் இருக்கான் அப்படி அதில் இங்கிலீஷில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் வர நியூஸ் எல்லாம் இங்கிலீஷில் வரேன் அப்படி வந்துச்சுன்னா உடனே இதில் வந்து லாங்குவேஜில் தமிழ்ல சேஞ்ச் பண்ணிருங்க ஓகே அதாவது ஹோம் பேஜ் செட்டிங்ஸ் ஓகே இதில் வந்து உங்களுக்கு நியூஸே வேணாம்ச்சுன்னா இது வந்து ஆன்ல இருக்கா அதை ஆஃப் பண்ணிருங்க தென் நோட்டிபிகேஷன் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் ஸோ நீ முக்கியமாக தென் கிளியர் ரெக்கார்ட் பார்த்தீங்களா இந்த கிளியர் ரெக்கார்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணோன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ள தான் அன்மார்க்ல இருக்கும் இப்படிதான் இருக்கும் நீங்க வந்து மேலே உள்ள ரெண்டையும் கூட டிக் பண்ணி கிளியர் கொடுத்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் வாட்ச் பண்ணி பாத்திருக்கீங்க என்னெல்லாம் இதுல பண்ணிருக்கீங்கன்னு எல்லாமே ரெக்கார்டெல்லாம் கிளியர் ஆயிரும் பாத்தீங்களா ஸோ இது கொஞ்சம் ரொம்ப முக்கியம் தென் டேட்டா யூஸ் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படியெல்லாம் பாத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேர் ஐடியாஸ் தான் ஓகே ஸோ நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்க நினைக்கிறேன் தெரியாத உங்க நண்பர்களுக்கும் முக்கியமா ஷேர் பண்ணுங்க ஓகே ஏன்னா இது வந்து எடுத்தோம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாதுல்ல ஸோ அந்த கரெக்டான ப்ரொசீஜர்லாம் செட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டான ப்ரொசீஜர்லாம் அந்த சொல்யூஷன் எல்லாம் உங்களுக்கு கிடச்சா நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தென் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா பிடிச்சா உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் அதுவரை பை பாய் அதுவரை பை பாய்